அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு பிரேமமா சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் சில்ட்ரன்ஸ் டே ஸ்பெஷலாக ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் ரெசிபி தான் பார்க்க போகிறீங்க. இதுக்கு நான் ரெண்டு உருளைக்கிழங்கு எடுத்துருக்குறேங்க. நல்லா நீளமான உருளைக்கிழங்காக எடுத்துக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு நல்லா நீட்டமாக தென் ஸ்ட்ரைப்ஸாக கிடைக்கும். இப்போது இந்த உருளைக்கிழங்கு நல்லா வாஷ் பண்ணி தோலை சீவி எடுத்துக்கலாம். இப்போ ரெண்டு உருளைக்கிழங்கோட தோலையும் நம்ம பீல் பண்ணி எடுத்தாச்சுங்க. பக்கத்துலேயே பவுலில் தண்ணி வச்சுருக்கிறேன். இப்போ இந்த உருளைக்கிழங்கை நம்ம பீஸ் பீஸாக கட் பண்ணிக்கலாம். நல்லா தின்னாக கட் பண்ணிட்டீங்கன்னா தான் உங்களுக்கு சீக்கிரமாக வேகும், நல்லா கிறிஸ்பியாகவும் இருக்கும் ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ். இப்போ பாதியாக கட் பண்ணிக்கலாம். உங்கள்கிட்ட சின்ன உருளைக்கிழங்கு இருந்தாலும் நீங்கள் எடுத்துக்கலாம். உங்களுக்கு சின்னதாக தின்னாக ஸ்ட்ரைப்ஸ் கிடைக்கும். இப்போ இதுவே நம்ம மூணா நாளாக கட் பண்ணிக்கலாம். பாருங்கள், இதை ரெண்டாக கட் பண்ணிட்டிங்கன்னா நல்லா தின் ஸ்ட்ரைப்ஸ் உங்களுக்கு கிடச்சிரும். இப்போது நம்ம எடுத்து வச்சுருக்கிற தண்ணியில் இந்த கட் பண்ணி வச்சுருக்கிற ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸோட ஸ்ட்ரிப்ஸ் எல்லாமே போட்டுக்கலாம். இந்த உருளைக்கிழங்கில் பார்த்தீங்கன்னா ஸ்டார்ச் இருக்கும். நம்ம தண்ணியில் ஆட் பண்ணும்போது அந்த ஸ்டார்ச் எல்லாமே நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். உடனே நீங்கள் கட் பண்ணிவிட்டு தண்ணியில் ஆட் பண்ணிங்கன்னா இந்த உருளைக்கிழங்கு கருப்பாகாமையும் இருக்குங்க. அதுக்கு தான் நம்ம தண்ணியில் ஆட் பண்ணுறோம். பாருங்கள், இந்த மாதிரி நல்லா ஸ்டார்ச் வெளியில் வந்திருக்கு. பாருங்கள், தண்ணி கலரே மாறிடுச்சு. இப்போ இதை நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். வாஷ் பண்ணிவிட்டு நம்ம இந்த உருளைக்கிழங்கை இப்போ பாயில் பண்ணி எடுத்துக்க போகிறோம். ஒரு கடாயில் தண்ணி நல்லா சூடு பண்ணிக்கோங்க. சூடு பண்ணிவிட்டு கொஞ்சமாக சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க. அதில் நல்லா ரோலிங் பாயில் வந்ததுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற உருளைக்கிழங்கை இந்த தண்ணியில் ஆட் பண்ணிக்கலாம். இந்த உருளைக்கிழங்கு ரொம்ப வெந்துடக்கூடாதுங்க. நீங்கள் தண்ணியில் ஆட் பண்ணிவிட்டு மீடியம் ஃப்ளேமில் ஒரு 4 மினிட்ஸ் இருந்தால் போதும். பாருங்கள், இப்போ இது நல்லா வெந்துருச்சு. இப்போது நம்ம இதை நல்லா ட்ரைன் பண்ணி எடுத்துக்கலாம். நீங்கள் ரொம்ப வேக வச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு எண்ணெய் குடிச்சிருங்க. அதனால் நல்லா க்ரன்ச்சியாக தான் இருக்கணும் இந்த உருளைக்கிழங்கு. இப்போது ஒரு காட்டன் கிளாத் எடுத்துக்கோங்க. இந்த காட்டன் கிளாத்தில் நம்ம வேக வச்ச உருளைக்கிழங்கை நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி போட்டுக்கோங்க. இந்த மாதிரி தனித்தனி பீஸாக போட்டு வச்சுக்கோங்க. அப்போ தான் இது இந்த உருளைக்கிழங்கில் இருக்கிற மாய்ச்சர் எல்லாமே வந்து நல்லா அப்சர்ப் ஆகும் இந்த துணியில். இந்த துணியை எடுத்து நீங்கள் அப்படியே இந்த மாய்ச்சர் எல்லாம் போகிற மாதிரி நல்லா ஒத்தி எடுத்துக்கோங்க. இல்லைனா எண்ணெயில் போடும்போது எண்ணெய் குடிச்சிடும். எவ்வளோக்கு எவ்வளோ ஒத்தி எடுக்க முடியுமோ அவ்வளோக்கு அவ்வளோ நீங்கள் இந்த தண்ணி எல்லாமே இது பண்ணி எடுத்துக்கலாம். இப்போது இதில் நம்ம கார்ன்ஃப்ளவர் மாவை ஆட் பண்ண போகிறோம். ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் இந்த ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் உங்களுக்கு நல்லா கிறிஸ்பியாக வரும். இப்போ எல்லா ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் மேலேயும் இது படுற மாதிரி நல்லா கோட் பண்ணி எடுத்துக்கோங்க. இன்னுமே உங்களுக்கு கார்ன்ஃப்ளவர் மாவு வேணும் அப்படின்னா இன்னொரு ஸ்பூன் ஆட் பண்ணி நல்லா இதை கோட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போது எண்ணெயை நல்லா காய வச்சுக்கோங்க. நல்லா ஹை ஃப்ளேமில் இருக்கும்போது இதை கட் பண்ணி வச்சுருக்கிற உருளைக்கிழங்கு எல்லாமே நீங்கள் ஒரு 1 மினிட் வேக வச்சு எடுத்துக்கோங்க. இதை நம்ம டபுள் பாயில் பண்ண போகிறோம். டபுள் டைம் ஃப்ரை பண்ணி எடுக்க போகிறோம். ஃபஸ்ட் டைம் 1 மினிட் மட்டும் நீங்கள் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கிட்டால் போதும். ஃபஸ்ட் டைம் ஃப்ரை பண்ணி எடுக்கும்போது உங்களுக்கு இந்த மாதிரி சாகியாக தாங்க இருக்கும். இப்போ கடையிலலாம் பார்த்தீங்கன்னா ரெடிமேட் ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் வச்சுருப்பாங்க. ஸோ இந்த ஸ்டேஜில் வந்து எடுத்து பேக் பண்ணி ஃப்ரீஸ் பண்ணிடுவாங்க. ஸோ நெக்ஸ்ட் டைம் நீங்கள் வாங்கிட்டு போகும்போது வீட்டில் வந்து நல்லா ஹை ஃப்ளேமில் இதை டபுள் செகண்ட் டைம் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். நம்ம இதை டபுள் டைம் ஃப்ரை பண்ணி எடுக்க போகிறோம். இப்போ ஆயில் நல்லா மீடியம் ஃப்ளேமில் நல்லா ஹீட்டாக வச்சுக்கோங்க. இப்போது ஒரு தடவை நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்கிற ஃப்ரைஸ் எல்லாமே செகண்ட் டைம் ஃப்ரை பண்ணி எடுக்க போகிறோம். நல்லா கோல்டன் கலரில் ஃப்ரை ஆகிற வரைக்கும் நீங்கள் இதை ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. பாருங்கள், நல்லா கலர் மாறிடுச்சு. நம்மளுக்கு இந்த ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் நல்லா கிறிஸ்பியாகவும் வந்துருச்சு. குழந்தைகளுக்கு ரொம்பவே பிடிச்ச ஸ்நாக்குங்க. உருளைக்கிழங்கு என்ன உருளைக்கிழங்குல என்ன செஞ்சு கொடுத்தாலும் சாப்பிட்டுக்குவாங்க. நீங்களும் இதை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். கிட்ஸுக்கு எல்லாமே ரொம்பவே பிடிக்கும். இப்போது இதில் வந்து உங்களுக்கு சால்ட் இன்னுமே பத்தலைன்னா ஆட் பண்ணிக்கலாம். வேணும்னா பெப்பர் பவுடர் கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். உங்கள் கிட்ட சாட் மசாலா இருந்ததுன்னா அது கூட ஆட் பண்ணி கொடுத்தீங்கன்னா நல்லாயிருக்கும். நான் இன்றைக்கி உப்பு மட்டும்தான் ஆட் பண்ணுறேன். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம்.
ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸில் எல்லா இடத்துலையும் கோட் ஆகிற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. பாருங்கள், வீட்லேயே ரொம்பவே ஈஸியாக நம்ம ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் ரெடி பண்ணியாச்சு. கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக்கை கமெண்ட் பாக்ஸில் கொடுங்க. இப்போது நம்ம பெங்களூரில் இருக்கிற ஒரு முருகன் டெம்பிள் பிளாக் தாங்க பார்க்க போகிறோம். ஹலசூருங்கிற ஏரியாவுக்கு நம்ம போகிறோம். நாங்கள் மெட்ரோ ட்ரெயினில் தாங்க போயிருந்தோம். இப்போ நம்ம நாகசந்திரா போகிற ட்ரெயின் எடுத்துக்கணும். ஜெயா நகர்லேருந்து நாகசந்திரா போகிற ட்ரெயின் எடுத்துக்கணும். இடையில மெஜஸ்டிக்னு ஒரு ஸ்டாப்பில் நம்ம இறங்க வேண்டியது வரும், டுவர்ட்ஸ் பைப்பனஹள்ளி. இப்போ மெஜஸ்டிக்கில் இறங்கி நீங்கள் வேறு ட்ரெயின் எடுக்கணுங்க. பைப்பனஹள்ளி போகிற ட்ரெயினில் ஹலசூர் ஸ்டாப்பில் இறங்கிக்கணும். இப்போ நம்ம ஹலசூர் ஸ்டேஷன் வந்தாச்சு. இப்போ இதில் ராமகிருஷ்ணா முட்டுன்னு போட்டிருப்பாங்க. இந்த ரூட் மேப் தான் இது. இதிலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எந்த கேட்டில் நீங்கள் வெளியில் போகணுங்கிற டீட்டெயில்ஸ் எல்லாம் கரெக்டாக கொடுத்துருப்பாங்க. இப்போ நம்ம ஹலசூர் ஸ்டேஷன்லேருந்து இறங்கி ஆப்போசிட்லே பார்த்தீங்கன்னா முருகன் கெஃபேன்னு ஒரு கெஃபே இருக்குங்க. ஸோ அது பக்கத்துலேயே ரோட்டு மேலேயே இருக்குது இந்த முருகன் டெம்பிள். இது சோழர் காலத்திலேயே கட்டின கோயில் ஆமாங்க. பார்த்தீங்கன்னா நம்ம ஊர் கோயில் மாதிரியே இருந்துச்சு. கோயிலுக்குள்ளேயே நாகதேவி சன்னதினு தனியாக வச்சுருந்தாங்க. இது பார்த்திங்கன்னா எல்லா ஊர் முருகன் சிலையும் வச்சுருந்தாங்க. பள்ளிகொண்ட பெருமாள் அந்த மாதிரி எல்லாமே சிலை வச்சுருந்தாங்க. நீங்கள் பெங்களூரில் இருக்கீங்கன்னா வீக்கெண்டில் ஒரு நாள் நீங்கள் டெம்பிள் போய் விசிட் பண்ணி பார்க்கலாங்க. ரொம்பவே பீஸ்ஃபுல்லாக நல்லா இருந்துச்சு. இந்த நாகதேவி சிலை எல்லாமே ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. இந்த கோயிலுக்கு ரெண்டு வாசல் இருந்ததுங்க. பின்னாடி ஒரு வாசலும் இருக்குது. அங்கே தான் கொடிக்கம்பமும் வச்சுருக்குறாங்க. இந்த ஊரில் முருகரை சுப்பிரமணிய சுவாமின்னு சொல்கிறாங்க. இப்போ நாங்கள் வந்து அதுக்கு ஆப்போசிட்லேயே இருக்கிற ஒரு சிவன் கோயிலுக்கு தான் போயிட்டுருக்குறோம். கோபுரம் பார்த்தீங்கன்னா ரொம்பவே பெருசாக இருந்தது. முன்னாடியே கொடிக்கம்பமும் இருந்துச்சு. இந்த கோயில் பார்த்தீங்கன்னா நம்ம மெட்ரோ ஸ்டேஷனுக்கு பின்னாடி இருக்குதுங்க. ரொம்ப பெரிய கோயிலாக இருந்துச்சு. இந்த கோயிலோட மண்டபம் தாங்க இது. இப்போ இந்த வ்ளாக் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். நான் உங்களை இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.